வெல்கம் மால் இந்த வீடியோவில் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு ரெடி பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி மீன் குழம்பு வைக்கிறாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மெத்தட் ட்ரை பண்ணுவேன் அந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் காட்டலாம் நம்ம மீன் வேறு வேறு மீன் யூஸ் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டு மாறும் வேறு வேறு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் மேக்ஸிமம் வந்து நான் தேங்காய் வந்து கம்பல்சரி வந்து மீன் குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து கம்பல்சரி புளி யூஸ் பண்ணுறதுனால மீன் குழம்புனாவே கண்டிப்பாக புளி யூஸ் பண்ணுவோம் புளி யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் கம்பல்சரி நான் யூஸ் பண்ண மாட்டேன் மற்றபடி வந்து அந்த மெத்தடில் மட்டும் கொஞ்சம் மாத் மாற்றம் பண்ணிக்குவேன் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே வந்து இடித்து யூஸ் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் தேவையான அளவு உரித்து எடுத்துக்கிறேன் பூண்டும் வந்து தேவையான அளவு உரிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை தனியாக இடிச்சுக்கிட்டேன் அதோட பூண்டோடு சேர்த்து கொஞ்சமாக மிளகு சேர்த்து இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி நான் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி அளவுக்கு பெரிய தக்காளியாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி தேவையான அளவுக்கு வந்து புளி வந்து நல்லா க தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் அந்த மீன் குழம்பு யூஸ் பண்ணுறதுக்கு மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன் மண் சட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மீன் குழம்பு நல்லாவே எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் தேவையான அளவு ஆயில் வந்து நான் விட்டுக்கிறேன் எப்பயுமே நான் சமையலுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்பவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஓரளவுக்கு கரெக்டான அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக போகாமல் பார்த்துக்குவேன் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் ஸோ தேவையான அளவு ஆயில் விட்டதும் வெந்தய வெந்தயத்தை வந்து லைட்டாக இலவரப்பாக வறுத்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இலவரப்பாக வறுத்து ஆல்ரெடி நான் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுருப்பேன் ஆல்ரெடி எப்பயுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அந்த வெந்தயத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நானே ரெடி பண்ண தூள்கள் தான் சேர்த்துட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடித்த வெங்காயத்தை வந்து இதில் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு ஆல்ரெடி நான் இடித்தேன் இல்லையா பூண்டு மிளகு சேர்த்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி வெங்காயத்தை வந்து இடிச்சிருக்கிறதுனால நல்லா அதில் இருந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக வரும் ஸோ பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் எல் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கிறேன் அந்த மண்பானை சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம வே தேவைன்னா வந்து லோ ஃப்ளேம் வைக்கணும் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம் வைக்கணும் ஹை ஃப்ளேம் மட்டும் எப்பயுமே வைக்கக்கூடாது மண்பானை அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேம் வந்து வைக்கவே கூடாது மேக்ஸிமம் எல்லா சமையலுக்குமே வந்து லோ டு மீடியம் அந்த மாதிரி தான் வைக்கணும் ஒன்று லோ வைக்கணும் இல்லைனா மீடியம் வைக்கணும் ஹை ஃப்ளேம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணும்போது நம்ம ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா நம்ம என்ன குக் பண்ணுறோமோ அதில் உள்ள அந்த சத்துக்கள் எல்லாமே சீக்கிரமாக எவாப்ரேட் ஆயிரும் ஸோ அதனால் எப்பயுமே ஒன்று லோ ஃப்ளே ஃப்ளேமில் குக் பண்ணணும் அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும் நான் அந்த மாதிரி தான் எப்போயுமே பண்ணுறது அதுக்கப்புறம் நான் தனியாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த புளியில் தேவையான அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் புளி கரைச்ச புளியோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டு இந்த வதங்கின வெங்காயம் தக்காளி இந்த இதில் வந்து இந்த சட்டியில் வந்து இந்த கரைச்ச மசாலாவோட புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு கல் உப்பும் ஆட் பண்ணிட்டேன் வெலை மீன் தான் வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ வெலை மீனில் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள அந்த தலைப்பகுதி அப்புறம் கொஞ்சமாக பீஸு அந்த பீசஸ்லாம் சேர்த்து குழம்புக்காக எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து வறு வறுக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வறுக்கிற ஃபிஷ் எப்படி ரெடி பண் பண்ணுறேன் அப்படின்றது நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வறுக்கிறதுக்குமே மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ண மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ஷார்ட்ஸும் அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பாருங்கள் குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு பாதி அளவு கொதி கொதி வந்ததும் ஒரு பதினஞ்சு கிட்ட கொதி வந்துடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும் போனதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மஞ்சுத்தூள் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ புளியில் வந்து நான் ஆட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் மசாலாஸ் ஆட் பண்ணேன் ஸோ அந்த மீனை வந்து இதில் நம்ம குழம்புல போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டோன்னே நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் நான் இப்போ கிண்ண மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ரொம்ப கரண்டி வந்து அதில் போடக்கூடாது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொதி வர அளவுக்கு நல்லா வேக விட்டுறணும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு வந்து சிம்மில் வச்சு வேக விட்டாவே வந்து குழம்பு ரெடியாகிரும் ஏன்னா இது மண் சட்டின்றதுனால ஆல்ரெடி நம்ம ஆஃப் மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம ஆஃப் பண்ணால் கூட அதில் ஹீட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ஸோ நாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரையும் சிம்மில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் குழம்பு வந்து சூப்பராக ஆயிரும் மீன் டைம் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணது ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணதோட ஷார்ட்ஸ் வந்து எப்படி மசாலா ரெடி பண்ணேன்னு உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்